ஹலோ காய்ஸ், நம்ம தனுஷோட ராயன் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தனுஷ் ஃபேனாக இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலெக்ஷன் ப்ரெடிக்ஷனை தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் டோட்டலாக 50-60 கோடி வரையும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக கேரளாவில் 5-10 கோடி வரையும் கலெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12-20 கோடி வரையும் கலெக்ட் பண்ண நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா அப்படின்னு பார்த்தோம்னா 6-10 கோடி வரையும் கலெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ மொத்தமாக சவுத் இந்தியாவில் மட்டுமே ராயன் படம் 70-90 கோடி வரையும் கலெக்ட் பண்ண நல்லாவே சான்சஸ் இருக்கு. ஸோ நார்த் இந்தியாவில் 5-10 கோடி வரையும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தமாக இந்தியாவில் மட்டுமே ராயன் படம் 75-100 கோடி வரையும் கலெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓவர்சீஸில் 20-30 கோடி வரையும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தமாக ராயன் படம் 105-140 கோடி வரையும் கலெக்ட் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்னும் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் 150 கோடி வரையும் கலெக்ட் பண்ணவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட ஓப்பனிங் கலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதையும் தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8-12 கோடி வரையும் ஓப்பனிங் பண்ண நல்லாவே சான்சஸ் இருக்கு. கேரளாவில் 1-3 கோடி வரையும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி கர்நாடகாலையும் 2-5 கோடி வரையும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆந்திரா அண்ட் தெலுங்கானால 4-6 கோடி வரையும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தமாக சவுத் இந்தியாவில் மட்டுமே டே ஒன்ல 15-20 கோடி வரையும் கலெக்ட் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சா கண்டிப்பாக 25 கோடி கூட கலெக்ட் பண்ணும். ஸோ அடுத்ததான் நார்த் இந்தியா கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3-5 கோடி வரையும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக இந்தியாவில் மட்டுமே டே ஒன்ல 15-25 கோடி வரையும் கலெக்ட் பண்ண நல்லாவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் வேர்டிக்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, குறையவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டே ஒன்ல 5-10 கோடி வரையும் கலெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ராயன் படம் டே ஒன்ல 25-30 கோடி வரையும் ஓப்பனிங் கலெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் ப்ரெடிக்ஷனே ஏன் இவ்வளோ பெரிய நம்பர்ஸாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அவ்வளோ பெருசாக இருக்கு. அதையும் தாண்டி இந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தோட கலெக்ஷன் இன்னும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனலாக இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இந்த படம் ரிலீஸ் ஆனால் தெரியும் இந்த படம் டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலாக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. குட் பை.